காக்கும் கடவுளாம் கண்ணபிரான் அவதரித்த இத்திருநாளை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் உள்ள மகிழ்ந்து கொண்டாடும் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அறம் பிறழ்கின்ற போது நான் இவ்வுலகில் அவதரிப்பேன் என்றுரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த இத்திருநாளில் குழந்தைகளை கிருஷ்ணனை போல் அலங்கரித்து வீட்டின் தலைவாசலிலிருந்து பூஜை மண்டபம் வரை ஸ்ரீபாதம் எனப்படும் குழந்தையின் பிஞ்சு பாதங்களை மாவில் நனைத்து பதிய வைத்து கிருஷ்ணருக்கு விருப்பமான பால், தயிர், வெண்ணெய், அவல், பழங்கள், சீடை, முறுக்கு போன்ற பலகாரங்களை படைத்து இறைவனை பக்தியுடன் வணங்கி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் என்று தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதகுலம் முறையாக வாழ்வதற்குரிய நெறிமுறைகளை எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையிலான கருத்துக்களுடன் ஞானரசமாம் பகவத்கீதையை இந்த உலகத்திற்கு உபதேசித்த பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவருளால் தீயவை அகன்று நன்மை செழித்து அனைவரும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டுமென ஸ்ரீ கிருஷ்ண பகவானை மனதார வேண்டுகிறேன். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த இந்த திருநாளில் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.